வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த கமல், ரஜினி, விஷால் இந்த மாதிரி ஆட்களோடு நமக்கு ஒன்றும் வாய்க்கா தகராறு வரப்பு தகராறுலாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ், வரலாறு ஒரு பித்தனை போல் உலர்கிறது, அவ்வளோதான். இப்போ தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர் எப்படி வந்தார், என்ன கதை, ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு அந்நிய செலாவணி, அந்த இன்கம் டேக்ஸ், இந்த ரெண்டு பிரச்சனையை வச்சு கவுத்துட்டாங்க. இப்போ எங்கள் பக்கத்தில் என்டிஆர் வந்தது வேற கதை, அதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் எபிசோடு உங்கள் பக்கத்தில் வந்து விஜயகாந்தை வச்சுக்கலாம், எங்கள் பக்கத்தில் வந்து சிரஞ்சீவியை வச்சுக்கலாம். இப்போ ஒருவேளை இந்த சிரஞ்சீவி வந்து கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் நிற்காமல் இருந்திருந்தா, ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகள் சிதறாமல் சந்திரபாபு நாயுடுக்கு போயிருக்கும், சந்திரபாபு நாயுடு முதல்வராக இருப்பார். ஆனாலும் அங்கே வந்து சென்டரில் UPA 2, அதனால் ஓரளவுக்கு நாங்கள் சேஃபாக இருந்திருப்போம். ராஜசேகர் ரெட்டி வந்தார், போயிட்டார், வந்து எல்லாம் வந்து குப்பைத்தொட்டி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து கமல், இவராகட்டும் ரஜினி ஆகட்டும் எல்லாமே வந்து என்னடானா, ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை சிதறடிப்பாங்க, அவ்வளோதான். அந்த அளவுக்கெல்லாம் ஒர்த் இல்லை இவங்க, அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க. இப்போ காலம் மாறிப்போச்சு. இப்போ ஒரு காலத்தில் வந்து வாத்தியார் இருக்கிற வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெளியாளையே விட மாட்டாராம். அதே போல் தனக்கு டூப் போட்ட நடிகர் அந்த ட்ரெஸ்ஸோட மேக்கப்போட யார் கண்ணுலேயும் படப்படாது, இப்படி பிளான் பண்ணி வந்தார் எம்ஜிஆர். இப்போ இன்றைக்கி வந்து கல்வி, அதே போல் பொது அறிவு அது வளர்ந்துருக்கு. இப்போ சினிமாவில் வந்து பார்க்கும்போதே திருச்சி மேயறான், மச்சான் இது கிராஃபிக்டாங்கிறான், மச்சான் இது டூப்டாங்கிறான். இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாம் வந்து இந்த மாதிரி நடிகர்களுக்கு, அதுவும் வந்து எல்லாம் ஆடி போன வயசில், மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கல. இது இவங்களால் முடிஞ்சது என்னடானா, ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை சிதறடித்து இந்த மாதிரி லந்து கொடுக்க முடியும், அவ்வளோதான். புது தொடப்பும் நல்லா பெருக்கவும்பாங்க. அது மாதிரி சிரஞ்சீவி கூட கட்சி ஆரம்பித்தப்ப தன்னை விமர்சித்தவங்களுக்கெல்லாம் வந்து தொண்டர்களை விட்டு ரோஜாப்பு கொடுக்க வச்சார். எல்லாம் நாலு நாள் தான். அஞ்சாவது நாளே வந்து என்னடா ஆச்சுடான்னா, டாக்டர் ராஜசேகர் சினிமா நடிகர், இதாண்டா போலீஸ் எல்லாம் பண்ணார் பாருங்க, அந்த ஆள் ஏதோ ப்ரெஸ் மீட்டில் சிரஞ்சீவி விமர்சித்து எதையோ சொன்னான், அது வந்து வெரைட்டி வெரைட்டி அடித்தாங்க. அதுபோல் இப்போ வந்து கமல் வந்து இதோ ஆரம்பிச்சிருக்காரு, என்னது, நான் பொண்ணு ஆடையெல்லாம் போத்த மாட்டேன், நான் தான் ஆடை நானே போத்திப்பேன். சும்மா இதெல்லாம் வந்து இது என்ன புது தொடக்கம், அவ்வளோதான். இப்போ இந்த ரஜினிகாந்த் மன்றம் அதெல்லாம் பார்க்குறோம், இந்த மாவட்ட பொறுப்பாளர் பதவிக்கு 1 கோடி ரூபா கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். இது இன்னைக்கு வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து காஸ்ட்லி ஆயிடுச்சு. இந்த தேர்தல் செலவு அது ஒரு பக்கம் நியாயமான செலவு, அடுத்தது வந்து துட்டு கொடுத்து ஓட்டு வாங்குறது அது ஒன்று. இப்போ துட்டு கொடுக்குறவெல்லாம் ஜெயிச்சிடுறது இல்லை, அதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ ஆர்கே நகரில் பார்த்தோம், தினகரனும் அள்ளி விட்டார். அதே போல் இந்த பிஸ்பிஸ் குரூப், ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் அள்ளி விட்டாங்க. மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுறோமோ அவங்களுக்கு தான் போடுவாங்க, அது ஒரு பக்கம். இந்த கமலெல்லாம் வந்து பாவம், இந்த 4 DVD-யை பார்த்து ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி நினச்சிட்டாரா அரசியலர்னு ஒரு சந்தேகம். அப்படி மமதா பானர்ஜி, இப்படி அரவிந்த் கெஜ்ரிவால், இதெல்லாம் பரவாயில்ல. சந்திரபாபு நாயுடு பேரெல்லாம் சொல்கிறாப்புல, சந்திரபாபு நாயுடெல்லாம் வந்து எப்படின்னா, வாய்தா போன கேஸு எப்பத்துல இருந்தோ
எட்டிஆருக்கு ஆப் அடிச்சு வராரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வருது, பிஜேபியோட அலையன்ஸு, பிஜேபிக்கு 2% ஓட்டு, சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சது 2% வித்தியாசத்தில். அது 2014க்கு 2004க்கு பல்ப் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் வீட்டில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஏதோ ஞானோதயமாகி இப்போ வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வச்சுக்கிட்டு அது 23 ஜில்லா, அதில் கேபிட்டல் போச்சு, 10 ஜில்லா போச்சு. இவர் வந்து இந்த துண்டுக்கு வந்து சிஎம்மாக உட்காந்துருக்கார். அது கூட அவர் வந்து வந்த கதையெல்லாம் சொல்லி இப்போ வந்து இன்றைக்கி வாங்கிட்டு இருக்கிற செருப்படியெல்லாம் சொன்னால் சிரிப்பீங்க. நதிகள் இணைப்பு அது ஒரு பெரிய டகுலு. ஏதோ ஒரு படத்தில் கஞ்சா கருப்பு சொம்பில் கொண்டு வந்து ஊற்று வர பாருங்க, அதை விட கேவலம். அதே போல் இந்த வாக்குறுதிகள், ஜெகன்மோகன் ரெட்டியெல்லாம் வந்து அரசியலுக்கு புதுசு. சந்திரபாபு நாயுடு வந்து அறிவிக்கிறார் இந்த விவசாய கடன் ரத்து. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பிஸ்னஸ் லைன்லேருந்து வந்தவர், அவரெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இந்த மாதிரி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு கழுவிக்கிட்டார். ஆனால் சந்திரபாபு நாயுடு வந்து நான் விவசாய கடனை ரத்து செய்வேன் அப்படின்னு வந்து உட்கார்ந்துக்கிட்டார். உட்கார்ந்துட்டு அதில் 1008 தில்லாலங்கடி, இப்போ பேங்க்லெல்லாம் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து லோனை தீர்த்தாச்சுன்னா புது லோனை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கிராப் இன்சூரன்ஸும் ஒர்க் அவுட் ஆயிரும். இருந்தாலும் நான் விவசாய கடனை ரத்து பண்ண போகிறேன்னு சொன்னதும் விவசாயி வந்து கட்டலை, வட்டி கூடி போச்சு, இன்சூரன்ஸ் கவர் ஆகலை. இதில் இன்ஸ்டால்மெண்ட் வேறு, இவங்க கொடுத்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து வட்டிக்கே சரியாக போச்சு. இப்படி பலது இருக்குது. வந்து இவர் வந்து பிஜேபியோட கூட்டு வச்சுக்கிட்டு வந்து உக்காந்துக்கிட்டாரு. உக்காந்துட்டு சென்ட்ரல்லேருந்து பாவம், இப்போ சென்ட்ரல் அப்படிங்கிறதே வந்து என்னடான்னா நம்ம பார்க்குறதே வந்து கீழ்பார்வை தான் பார்ப்பான். அதில் சவுதர்ன் ஸ்டேட்ஸ்னால் இன்னும் மோசம். இப்போ சந்திரபாபு நாயுடு கதை வந்து உலக புகழ் பெற்றது. இவருடைய ஊழல்கள் அது இதெல்லாம் வந்து எல்லாம் ஜெகத் பிரசித்தம். ஒரு சந்தேகம் இருக்கும் தானே, அதனால் வந்து அவங்க வந்து எண்ணி கொடுத்தாங்க. இவர் வந்து அள்ளி கொடுப்பாங்கன்னு நினச்சி ஆட்டையை போட்டார். அசல் பேட்டர் கிட்ட வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, எல்லாம் போச்சு, வாய்தா போச்சு. இப்போ வந்து 5 மார்ச் 5 ஏப்ரல் 5 அப்படின்னு டெட்லைனை வச்சு சீனை போட்டுட்ருக்கார். கமல்ஹாசன் என்னடான்னா என்னுடைய ஹீரோக்களில் அவரும் ஒருவர் அப்படிங்கிறாரு. அப்போ இவர் யார் காப்பாடிக்க போகிறாரு தெரியல. அதே போல் அவர் வந்து சொன்னாராம் இவருக்கு ஃபோனில், இனி இசங்களோட வேலை இல்லை, மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்கள், மக்களுக்கு டாஸ்மாக் தேவை கொடுத்துட்டு போ, அதை தானே பாட்டிக்காவும் பண்ணிச்சு. என்னங்கடா இதெல்லாம், இது இவங்க அதாவது வந்து கமல் ஆகட்டும் ரஜினி ஆகட்டும், இப்போ வந்து சென்ட்ரல் லெவலில் வந்து இந்த கம்யூனிஸ்டில் ஒரு ஸ்பிளிட்டு அவங்கலேருந்து கொடுத்துட்ருக்கானுங்க. இப்போ வந்து என்னடா பிரச்சனைன்னா குடிக்கணுமா, குடிக்கணும்னா நீங்கள் வந்து மினரல் வாட்டருக்கு வெயிட் பண்ணு, இல்லை கேன் வாட்டருக்கு வெயிட் பண்ணு, பற்றி எரியுது அணைக்கணும். இப்போ இந்திய பொருளாதாரம் எந்த நிலைமைக்கு போயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். எவனை பாரு, வேலை போயிடுச்சு, வேலை போயிடுச்சு, வேலை போயிடுச்சு. இதான் இப்போ நான் வந்து சர்வேலாம் எடுக்கல, எனக்கு வர தகவல்கள், என்னுடைய மெயிலுக்கு வரக்கூடிய தகவல்கள். ஏன் இப்போ ஒரு தொழில் நடக்குது, தொழில் லாபகரமாக நடக்குதுன்னா அவன் ஏன் வேலை செய்கிறவனெல்லாம் வீட்டுக்கு அனுப்ப போகிறான், அதை யோசிக்கணும். போச்சு, எல்லாம் போச்சு. அதே போல தான் இந்த தமிழ்நாடும் கடந்த தேர்தல்லையே வந்து இந்த மானா கூணா கேனா கூணான்னு வந்து வைத்தறிச்சில் கொட்டிக்கிட்டானுங்க. இப்போ அங்கே அவங்க அடைஞ்சது எதுவும் கிடையாது, திமுக இழந்தது ஒன்றும் கிடையாது. இப்போ 98 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு கெத்தா அவர் பாட்டுக்கு அவர் வளம் வந்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு இழப்புன்னு ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது ப்ளசண்ட்டாக இருப்பார். ரூலிங்கில் இருந்தாலும் இம்சை, அதில் வேறு இப்போ வந்து சென்ட்ரலில் பிஜேபி இதை மோடு முட்டிங்க வந்து செய்ய வேண்டியதை செய்ய மாட்டானுங்க, செய்யக்கூடாதது எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு செய்வானுங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு சாகணும். அதை விட இந்த மானா கூணா கேனா கூணா பண்ண வேலைக்கு கலைஞரும் ஸ்டாலினும்
அவுத்து விட்ட மாடு மாதிரி அழகா இருக்காங்க, நிம்மதிதான். ஆனால் தமிழ்நாடு இழந்தது என்ன, அதை யோசிக்கணும். இப்போ இந்த கமல் வந்து ஊழல் ஊழல்னாரு, எங்கே ஊழல் சொல்லுங்கன்னு கேட்டானுங்க. இவர் உடனே வந்து மெயில் ஐடியெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. இது எப்படி இருக்குன்னா, நரிக்கு நாட்டாமல் கொடுக்கறது. இப்போ நாம் பார்க்குறோம், எஸ்பிக்கு அனுப்பின லெட்டரே வந்து எம மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அவன் கொண்டு வந்து காட்டுறான், பாத்தியா ஒன்றும் பிடுங்க முடியாதுங்கிறான். இந்த அழகில் மந்திரிங்க பண்ணுற ஊழல் மந்திரிக்கு அனுப்ப சொன்னார், அது என்ன லாஜிக்கோ தெரியல. இந்த அடிமைங்க அதுக்கு பயந்துக்கிட்டு அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் தூக்கிட்டானுங்க. இப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன? அது அது அங்கேக்கு ஸ்டாப். இவர் வந்து டெங்கு அந்த இது அது எல்லாம் பொங்குறாரு, ஆனால் வந்து நீட்டுனா எனக்கு தெரியாதுங்கிறாரு, எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைங்கிறாரு. இந்த மீனவர்கள் சந்திப்பு அதை வந்து 4 நிமிஷத்தில் முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்தா நான் வந்து ப்ரெஸ் மீட்லேயே உங்களை மேடை ஏற்றுறேங்கிறாரு அவர். பாவம் அந்த மீனவ பிரதிநிதி முதல் பேச்சே என்னடா சொல்கிறாருன்னா, மத்திய அரசாங்கம் எங்கள் பிரச்சனையை கண்டுக்கவே மாட்டேங்குதுங்கிறாரு. கமல்ஹாசன் முகத்தில் ஈ ஆடலை. ஏ நான் சொல்ல வர்றது சிம்பிள், உன்னால் முடியுமா இறங்கு செய், சீனை போடாத. இப்போ இந்த கமலெல்லாம் வந்து என்னென்னா பாவம் அறிவுஜீவி, டேபிள் ஒர்க், டேபிள் ஒர்க் பண்ணலாம். இப்போ அவருடைய தலையீடுகளால் எத்தனை படம் பப்படம் ஆயிடுச்சின்னு ஃபீல்டில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். டூ மச் இஸ் ஆல்வேஸ் பேடு. இப்போ 8ஆம் நம்பர் ஸ்பேனரில் 8ஆம் நம்பர் நெட்டை தான் கயிட்டணும், அதை விட்டுட்டு நான் அதை எத்தையும் கயிட்டுடுவேன் அப்படின்னு வந்தால் இப்போ வந்து இடம் பொருள் ஏவல் இருக்குது. இப்போ நான் வந்து இன்றைக்கி வீடியோ போட்டுக்கிட்டு கிடக்கேன், இதை வந்து 100 பேர் பார்த்தப்பையும் போட்டேன், 10 பேர் போட்டப்பையும் பார்த்தேன் போட்டேன், 100,000 பேர் பார்க்குறப்பையும் போடுறேன். ஏன், அது வந்து அடியில் இருந்து இருக்கணும், அந்த கான்சியஸ், சோஷியல் கான்சியஸ், பொலிட்டிக்கல் கான்சியஸ் இருக்கணும். நம்மளால் முடிஞ்சதை முடிஞ்ச நேரத்தில் செய்யணும். நாளைக்கு செய்வேன், நாளன்னைக்கு செய்வேன், 65 வயசு ஆன பிறகு செய்வேன், எல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆபத்கால தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கு. எங்கள் ஊரில் வந்து பஸ் இருக்கான், கண்ணாடி இருக்கான். வழக்கமான சாதாரண நேரத்தில் கண்ணாடியை உடைச்சா தூக்கி உள்ளே வச்சுருவான், ஆனால் அந்த பஸ்லேயே எழுதியிருப்பான், என்ன எமர்ஜென்சியில் நீங்கள் வந்து எந்த கண்ணாடி வேணால் உடைங்கன்னு. அப்படி இந்த இது வந்து ட்ரையல் பார்க்குற நேரம் கிடையாது, மானிட்டர் பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது. எல்லாம் வந்து அரசு இயந்திரமே வந்து மொத்தம் துருபிடிச்சி ஸ்ட்ரக் ஆகி நிற்குது. இங்கே தேவை வந்து ஒரு மெக்கானிக், ஐடி ஸ்டூடெண்ட் கிடையாது. ஏதோ ஸ்டாலின் ஒரு பெரிய கட்சி, அதில் வந்து அதுலேயும் வந்து நிறைய விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க, அது வேற கதை. குறைஞ்சபட்சம் ஏதோ இப்போ துரைமுருகன் மாதிரி அந்த ஃபீல்டு நாலெட்ஜ் இருக்கிறவங்க இருக்காங்க. ஏதோ முட்டி மோதி இந்த ஸ்ட்ரக் ஆகி நிற்கிற அரசு இயந்திரத்தை ஏதோ கொஞ்சம் அங்கே இங்கே டைட் பண்ணி, அங்கே இங்கே லூஸ் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஓட விட்டான். அடுத்த டர்மில் பார்த்துக்குவோம். இப்போ இங்கே வந்து என்னடா பிரச்சனைன்னா, ஆயாவே வந்து முட்டாளக்கடி தான். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆட்சிக்கு வர்றாங்க, வந்ததான் வந்து பஸ் கட்டணம் உயர்வு, மின் கட்டணம் உயர்வு, பால் விலை உயர்வு, என்னடானா கசப்பு மருந்தான். சரி, கசப்பு மருந்து கொடுத்தாச்சு, அரசு நிர்வாகம் எந்திரிச்சு பிடி உஷா மாதிரி ஓடிச்சா கிடையாது, ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிறது, இதுதான் பாட்டி கஷ்டம். அங்கே ஆரம்பித்தது சனி. அது இப்போ வந்து என்னடானா, இந்த நபர்கள் கமலோ ரஜினியோ ஆசை இருக்கலாம், ஆசை இருக்கலாம், நம்ம ஆசை வந்து அடுத்தவனை பாதிக்கக்கூடாது. இப்போ இவங்க வந்து தனி கட்சி ஆரம்பித்து 234 தொகுதிகளையும் குறைஞ்சபட்சம் டெபாசிட் வாங்குகிற கெப்பாசிட்டி இருந்தா மோதலாம். இப்போ இவங்க செய்யக்கூடியது செய்ய முடிஞ்சது என்னடான்னா, ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை சிதறடிப்பது. அதன் மூலமாக
திமுகவை ஆட்சிக்கு வரவிடாம தடுக்கிறது. இவ்வளவுதான் 1 பாயிண்ட் ப்ரோக்ராம், 1 பாயிண்ட் அஜெண்டா. இப்ப இழந்தது என்ன அதை யோசிக்கணும். இப்ப கலைஞர் வந்து எம்ஜிஆர் காலத்திலேயே எம்ஜிஆருக்கே வந்து வேட்டியை நினைச்சிருக்காரு. அது நிறைய பேருக்கு தெரியாது. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் கலைஞரால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு அதே வசனத்தை விட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு வாட்டி உள்ளாட்சி தேர்தல்கள் பல்பு கொடுத்தாச்சு, ஒரு முறை பாராளுமன்ற தேர்தல்களில் பல்பு கொடுத்தாச்சு. எம்ஜிஆரெல்லாம் வந்து பொதுக்குழு கூட்டத்தில் கதறி அழுததெல்லாம் உண்டு. நம்ப தகுந்த வட்டாரங்களிலிருந்து கசியும் தகவல் தான், நான் பார்த்தேனா நீங்கள் பார்த்தீங்களா? இதில் கலைஞர் இழந்தது என்ன? அந்த ஆள் வந்து எதிர்கட்சியில் இருக்கும்போது நிம்மதியாக கதை வசனம் எழுதிக்கிட்டாரு, திருக்குறளுக்கு உரை எழுதினாரு, தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினாரு. இப்போ நஷ்டம் கலைஞருக்கு இல்லை, மக்களுக்கு. இப்போ கலைஞரை கெட்டு போயிட்டார், அது வேற கதை. எப்போ வந்து எம்ஜிஆர் வந்து பல்பொடி கொடுக்குறேன், செருப்பை கொடுக்குறேன், கோவணத்தை கொடுக்குறேன்னு இறங்கி அடித்தாரோ, கலைஞரை இறங்கி அடிக்க வேண்டியதாக போயிடுச்சு. டிவியை கொடுக்கறது, முட்டை போடுறது, இறங்கிட்டாரு. யாருக்கு நஷ்டம்? மக்களுக்கு தான் நஷ்டம். கலைஞருடைய ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னென்னா நிர்வாகம். இப்போ இந்த போக்குவரத்து கழகம் இது வந்து எல்லா கோட்டங்களையும் இணைத்து ஒரு கோட்டமாக்கி நிர்வாக செலவு குறைக்கலாம். அதே கலைஞர் ஆரம்பித்தார், ட்ரை பண்ணார். இந்த நதிகள் இணைப்பை பாருங்கள், 12 சர்வேயர் இருக்க வேண்டிய இடத்துல 2 சர்வேயர் தான் இருக்கலாம். இவங்க எந்த காலத்துக்கு அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி எந்த காலத்துக்கு நிலத்தை கையகப்படுத்தி எந்த காலத்துக்கு நதிகளை இணைக்கிறது? இதே கலைஞர் வந்து என்னன்னா அந்த காலத்தாள், அந்த ஆளுக்கு வந்து தெரியும். அதாவது தரையிலிருந்து வந்தாள் தெரியும், எங்கே தட்டினா எங்கே எரியும் தெரியும். இப்போ இந்த காவேரி மேட்டரே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கலைஞர் எப்பெல்லாம் வந்து முதல்வராக இருக்காரோ அப்போல்லாம் வந்து மிகச்சரியாக அந்த ஜூன் மாதத்தில் தண்ணி வந்துடும். அவருடைய டாக்டிக் சிம்பிள், நீயும் பேசாத நானும் பேச மாட்டேன், தண்ணி விட்டுரு, அவ்வளோதான். இது ஆயாஷ்டங்கள்லாம் அப்படி கிடையாது. அதெல்லாம் வந்து என்னடான்னா பார்ப்பன ஞானம். இந்த சூத்திரங்கிட்ட நான் போய் கெஞ்சிருதா? யார் அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு கேஸை போடு, அவ்வளோதான். இது என்ன, 2 மனிதர்களுக்கு இடையிலான வாய்க்கா தகராறா? இப்போ கோர்ட்டுக்குன்னு போனால் ஜெயிக்கிறது யார்? வக்கீல் தான். அதை புரிஞ்சிக்கிட்டணும். இப்படி இந்த கமல் ரஜினி இவர்களெல்லாம் வந்து என்னடான்னா புறந்தள்ளப்பட வேண்டியவர்கள். இவங்களை குறைஞ்சபட்சம் பரிசீலிக்க கூட முடியாது, பரிசீலிக்க கூடாது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க. இந்த 2016 தேர்தல்களில் இந்த கேனா கூனா மானா கூனாக்கு எத்தனை பர்சன்ட் கிடைச்சிச்சு, நோட்டாவுக்கு எத்தனை பர்சன்ட் கிடைச்சிது, பாமகவுக்கு எத்தனை பர்சன்ட் கிடைச்சிது, கணக்கு போடுங்க. ஆயா வந்தது 1% வித்தியாசத்தில். இப்போ எவ்வளவு பெரிய கப்பலாக இருந்தாலும் அதை கவுக்கிறதுக்கு சின்ன ஓட்டை போதும். அந்த ஓட்டை தான் இவங்கெல்லாம், எல்லாருக்கும் ஒரே ஓனர். கடந்த தேர்தல்களில் பாராளுமன்ற தேர்தல்களில் விஜயகாந்த் அவர் போய் பாஜகவோட கூட்டு சேர்ந்து ஒரு பக்கம் பாமக எல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க தெரியும். அதே போல் 2016 சட்டமன்ற தேர்தல்கள் தெரியும். பார்த்து சூதானமாக நடந்துக்கங்க. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.